வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் கீர்த்தி. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ராணுவத்திற்கு கட்டாய ஆட்சேர்ப்பு உத்தரவு காரணமாக ரஷ்யாவை விட்டு ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் தப்பி சென்றுள்ளார்கள். மேலும் பலர் ரஷ்யாவின் வெவ்வேறு தரை எல்லைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலையில் சில எல்லைகளில் தப்பிச் செல்பவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட தொடங்கியுள்ளன. ரஷ்ய ராணுவத்தின் ஆட்சேர்ப்பு அதிகாரிகள் எல்லை பகுதிகளில் போயும் ஆட்களை பிடிக்க தொடங்கியுள்ளார்கள். ஆனால் வேறு சில எல்லை பகுதிகளில் இன்னமும் தப்பிச் செல்ல வாய்ப்பு உள்ளது. ரஷ்யாவுக்கும் ஜோர்ஜியாவுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதியில் 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நின்றது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த வாகன வரிசையில் 48 மணி நேரம் மெதுவாக நகர்ந்தால் ஜோர்ஜியா நாட்டு எல்லையை சென்று உள்ளே சென்று விடலாம். நேற்று திடீரென அந்த எல்லை பகுதிக்கு ரஷ்ய ராணுவத்தின் வாகனங்கள் சென்றன. அதன்பின் வேறு வாகனங்களில் ரஷ்ய ராணுவத்தை நடமாடும் ஆட்சேர்ப்பு அலுவலகம் அங்கு போய் இறங்கியுள்ளது. எல்லையை கடக்க செல்பவர்களில் ராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு தகுதியானவர்கள் உடனடியாக தடுக்கப்பட்டு அவர்களிடம் கட்டாய ராணுவ ஆட்சேர்ப்பு உத்தரவு கொடுக்கப்படுகின்றது. அந்த உத்தரவில் அவர்கள் கையொப்பமிட்டால் ஒரு நடவடிக்கை, கையொப்பமிடாவிட்டால் மற்றொரு நடவடிக்கை. கையொப்பமிட்டால் அங்குள்ள நடமாடும் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகத்தில் அவர்களது பெயர்கள் பதிவுகள் செய்யப்பட்டு அந்த இடத்திலேயே அவர்கள் ராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு ராணுவ அடையாள இலக்கம் உடனடியாக கொடுக்கப்பட்டு அருகில் உள்ள பேருந்துகளில் ஏற்றப்படுகின்றார்கள். ஒவ்வொரு பேருந்தும் நிறைய நிறைய உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு ராணுவ தளங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். கையொப்பமிடாதவர்களுக்கு வேறு நடவடிக்கை. அவர்களுக்காகவும் அங்கு நடமாடும் சிறை அலுவலகம் வந்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கடந்த வாரம் வெளியிட்ட சட்டத்தின்படி ராணுவ ஆட்சேர்ப்புக்கு இணங்காவிட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். கட்டாய ஆட்சேர்ப்பு உத்தரவில் கையொப்பமிடாதவர்களுக்கு சிறை தண்டனை உத்தரவு கொடுக்கப்படுகின்றது. அவர்களும் அங்கிருக்கும் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். ரஷ்யாவில் ஜோர்ஜியா எல்லை வடக்கு ஒசேஷியா பிராந்தியத்தில் உள்ளது. வடக்கு ஒசேஷியாவின் ஆட்சித் தலைவர் செர்கி மென்யாயிலோ எல்லை பகுதியில் கட்டாய ஆட்சேர்ப்பு நடவடிக்கை நடப்பதை உறுதி செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள புள்ளி விபரத்தின்படி இம்மாதம் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 66,000 ரஷ்ய பிரஜைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் சென்றுள்ளார்கள். ஐரோப்பிய எல்லைப்புற காவல் அமைப்பான ஃப்ரம்டிக்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் செல்லும் ரஷ்ய பிரஜைகள் பின்லாந்து அல்லது எஸ்டோனிய நாட்டின் எல்லை ஊடாகவே செல்கின்றார்கள். ரஷ்ய பிரஜைகள் இந்த 2 நாடுகளுக்கும் செல்வதற்கு விசா தேவை. இதனால் இந்த 66,000 ரஷ்ய பிரஜைகளும் ஏற்கனவே விசா பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த 2 நாடுகளும் ரஷ்ய பிரஜைகளுக்கு சுற்றுலா விசா கொடுப்பதில்லை என்று அறிவித்துவிட்டன. ரஷ்யாவை விட்டு தப்பிச் செல்ல விரும்பும் ஆட்கள் ரஷ்யாவுக்கும் பின்லாந்துக்கும் இடையே உள்ள மிக நீளமான எல்லை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் எல்லையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் ஐரோப்பிய எல்லைப்புற காவல் அமைப்பான ஃப்ரோன்டெக்ஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கும் பின்லாந்து மற்றும் எஸ்டோனியாவுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதிக்கு இன்னமும் ரஷ்ய ராணுவத்தை நடமாடும் கட்டாய ஆட்சேர்ப்பு அலுவலகங்கள் போய்ச் சேரவில்லை. இதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு விசா வைத்திருப்பவர்கள் இன்னமும் அந்த எல்லைகளூடாக தப்பிச் செல்ல முடியும். வெளிநாட்டு விசா இல்லாத ரஷ்ய பிரஜைகள் தப்பி செல்வதற்கு அருமையான எல்லை பகுதியாக இப்போது கசகஸ்தான் எல்லை மாறியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் கட்டாய ஆட்சேர்ப்பு உத்தரவு வெளியானதிலிருந்து கசகஸ்தான் எல்லையை கடந்து இதுவரை கிட்டத்தட்ட 100,000 ரஷ்ய பிரஜைகள் வந்திருப்பதாக கசகஸ்தான் ஜனாதிபதி காசிம் ஜோமா டோகாயேவ் தெரிவித்துள்ளார். முன்னாள் சோவியத் யூனியன் நாடான கசகஸ்தான் ரஷ்யாவுடன் நல்ல நட்பில் இருந்த நாடு. அவர்களும் இப்போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் உத்தரவிட்ட கட்டாய ராணுவ ஆட்சேர்ப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை பேசிய கசகஸ்தான் ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உத்தரவிட்ட ராணுவ கட்டாய ஆட்சேர்ப்பு காரணமாக இந்த 100,000 ரஷ்ய பிரஜைகளும் வேறு வழியில்லாமல் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. யுத்தம் புரிவதிலிருந்து வெளியேற விரும்பும் மக்களுக்கு ஆதரவு கொடுப்பது எமது கடமை. மனிதாபிமான முறையில் நாம் அந்த ஆதரவை கொடுப்போம். ரஷ்ய பிரஜைகள் கசகஸ்தான் நாட்டுக்குள் வருவதற்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. அவர்கள் கசகஸ்தானுக்குள் வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். கசகஸ்தான் நாட்டுக்குள் சிறுபான்மையாக ரஷ்யர்களும் இருக்கின்றார்கள். ரஷ்ய மொழி கசகஸ்தான் நாட்டில் சில பகுதிகளில் பேசப்படுகின்றது. இதனால் ரஷ்யாவில் இருந்து தப்பிச் செல்ல விரும்பும் ரஷ்ய பிரஜைகளுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு இடமாக கசகஸ்தான் இப்போது மாறியுள்ளது.